அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் கீரை சாதம் செய்வது எப்படின்ட்டு இந்த வீடியோலாம் நம்ம பார்ப்போம். இந்த கீரை சாதம் கண் பார்வை குறைபாடு நீக்கும், இரத்த ஓட்டத்தை சீராக்கி அனைவருக்கும் உடல் வலிமை தரும் கீரை சாதம். பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ளணும், தண்டங்கீரை ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கொள்ளணும். 2 தக்காளி, ஒரு 5 வெங்காயம், 5 வெள்ளைப்பூடு, சிறிதளவு இஞ்சி எடுத்துக்கிறணும். 1 கப்பு பருப்பு, 1 கரண்டி ஜீரகம், 5 மிளகு எடுத்துக்கிறணும். பிறகு வாணலியில் ஒரு 50 மில்லி நல்லெண்ணெயை ஊற்றிக்கொள்ளணும். பிறகு ஒரு சிறிதளவு கடுகு போட வேணும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறணும். கடுகு வெடித்து வரும் பதத்தில் லேசாக கருவேப்பிலை லேசாக கருகிற மாதிரிக்கு நம்ம அதை வறுத்துக்கிறணும். பிறகு மிளகு, சீரகம், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு அரைச்ச விழுது, வேக வைத்த கீரை, வேக வைத்த பருப்பை ரெடியாக எடுத்துக்கு வச்சுக்கிறணும். அப்புறம் வாணலியில் வேக வைத்த கீரையை போட்டு லேசாக கிண்டிக்கிறணும். அப்புறம் அரைச்சி வச்ச விழுதை அதனோட சேர்த்துக்கிறணும். அதான் கீரையோட நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் அதை வதக்கி எடுத்துக்கிறணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு 1 கப்பு போட்டுக்கிறணும். அப்புறம் 3 கரண்டி சாம்பார் பொடி அதில் சேர்த்துக்கிறணும். இப்போ உப்பு சாம்பார் பொடி அந்த கீரையோட நல்லா கலக்கி விடணும். பிறகு வேக வைத்த அந்த பருப்பை அந்த கீரையோட சேர்த்து கலந்துக்கொள்ளணும். அப்புறம் அளவு செம்பு, சின்ன செம்புல அளவு செம்பு தண்ணி 1-2 செம்பு ஊற்றிக்கிறணும். ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றிட்டு அந்த கீரை, பருப்பு, உப்பு, மிளகாப்பொடி எல்லாத்தையும் ஒரு நல்ல கலந்து எடுத்துக்கிட்டு ஊற வச்ச அரிசியை குக்கரில் போடணும். குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் நன்றாக வேக வைக்கணும். பிறகு சிறிது நேரம் கழித்து அந்த விசிலை எடுத்துட்டு குக்கரை திறக்கணும். ஒரு 50 கிராம் நெய்யை எடுத்து அந்த சாதத்து மேலே ஊற்றிக்கிறணும். அந்த நெய்யும் சாதமும் நல்லா கலக்கிற மாதிரிக்கு கரண்டியை வச்சு நல்லா கிண்டிக்கிறணும். இப்போ அனைவரும் விரும்பும்படியான கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை சிறிது ஆறிய பின்பு அனைவரும் சாப்பிடலாம். இந்த கீரை சாதம் மிக அருமையாக சுவையாக இருக்கும். இந்த கீரை சாதம் பெண்களுக்கு எலும்பு வலியையும் வலிமையையும், குழந்தைகளுக்கு சுறுசுறுப்பையும், முதியோருக்கு கண் பார்வையும், மூட்டு வலியையும் குணமாக்கும்.
நன்றி அன்புடன் இறைவனின் கருணை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.